Hello guys, welcome back to our channel. முதல்ல ஒரு பெரிய சாரி, ஏன்னா வந்து ஒரு 13 or 7 days நான் வீடியோ போடல. அது இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ வரக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் நான் போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி கான்வர்சேஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் பேசிக்காக எல்லாத்து லைஃப்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் டியர்ஸ், கண்ணீர். 99% மனுஷனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். அந்த 1% மட்டும்தான் அவங்க ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த 1% ஹாப்பினஸ்க்காக தான் அவன் நிறைய நாள் வெயிட் பண்ணுவான். நிறைய பேர்த்து மூலமாக வரணும் அப்படின்னு அவன் நிறைய நாள் வெயிட் பண்ணுவான். அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஆல்வேஸ் 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 எப்போவுமே அந்த ஒரு ஹாப்பினஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு 99% ஃபீலிங்ஸ், டியர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுலேருந்து, ஐ மீன் யாருக்கு நம்ம மூலியமாக கொடுக்கக்கூடாது, அவற்ற மூலியமாக நாம் அதை வாங்கிக்கவே கூடாது. இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே நாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், அந்த பெயின், அந்த ஃபீலிங், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ இவங்களை மிஸ் பண்ணுறமே, ஐயோ நம்ம கூட பேசலையவங்க, நமக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையே அப்படின்னு நிறைய ஃபீலிங் வரும். அவங்க வந்து இல்லை ஓகே ஓகே ஹாய் பாய் அப்படிங்கும்போது நாம் வந்து டீ அப்படின்னு அந்த ஃபீலிங் நாம் அவங்க மேலே வச்சிட்டோம்னா விட்டு போகும்போது ரொம்ப ஃபீலிங் ஆகும், ரொம்ப கஷ்டமாகும். பட் அவங்க விட்டு போக மாட்டாங்க, அவங்க கூடியே தான் இருப்பாங்க. அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யாருமே இந்த உலகத்தில் வந்து நிரந்தரமாக விட்டு போவாங்க அப்படின்னா ஒருத்தவங்க சாகும்போது மட்டும்தான் நிரந்தரமாக விட்டு போவான். மற்றபடி அவன் இந்த உலகத்தில் தான் இருப்பான், உன்னை சுற்றி தான் இருப்பான், ஆனால் அவன் கூட இருக்க மாட்டான். நீ எப்போ வேணால் அவங்க போய் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் காலில் பேசிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஐயோ போகிறாங்களே 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 அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போயிடுவாங்க. போக மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சா கண்டிப்பா போக மாட்டாங்க. இதுதான் ஒரு தாட். நினைச்சீங்களா? இது உண்மை. நான் வந்து நிறைய அன்பு கொடுப்பேன். எவ்வளோ அன்பு கொடுக்கணும் அவ்வளோ அன்பு பார்க்குறவங்களாத்தையும் கொடுத்துருப்பேன். பர்டிகுலர் ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்னா இவன் மேலே எனக்கு உண்மையாக ஒரு அன்பு வந்துச்சுன்னா அவன் மேலே குட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு 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 பர்சன், யாருன்னே தெரியாத பர்சனை பார்க்குறேன்னா அவங்க பண்ணுற கேரக்டர் எனக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்க மேலே அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் நான் எவ்வளோ அன்பு கொடுக்குறேனோ அதை விட 2 மடங்கு அன்பு வந்து நான் வந்து எதிர்பார்ப்பேன். அந்த அன்பு கிடைக்கலனா தான் நான் வந்து அந்த ஃபீலிங்ஸு, அந்த 99% டிஎஸ்ஸு அப்படின்னு நான் போயிடுவேன். மற்றபடி நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்னோடய நம்பர் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜே நான் போட்டிருப்பேன், அன்பு கடுமை அப்படின்னு. இன்னும் என்னோடய உண்மையான அன்பு லவ், சர்ச்சிங் ஃபார் ட்ரூ லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு அது கிடைக்கல. ஓகே, இன்னும் இது பண்ணல, எனக்கு ஒன்றும் பண்ணல. கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நோ ஃபீலிங்ஸ் நோ டியர்ஸ் இப்பதில். ஓகேவா? எப்போவுமே எப்போவுமே ஓகேவா? நோ ரைட். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ செம்ம பூராக இருந்துச்சுன்னா மன்னிக்கவும், மன்னிச்சு ஃபையிங். ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகேடா, நீ சொல்கிறது ஒரு 2 விஷயம் காது கேடுச்சுடா அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு கமெண்ட் போட்டுருங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல. அண்டு இது வேணாம், இது அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? அண்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபில்ட்ரு, இந்த வீடியோ ஃபில்ட்ரில் எடுக்கும்போது ஃபில்டர் போட்டு தடுத்த நல்லா இருக்கா? சும்மா ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், நல்லாயிருக்கா? ஓகே பாய். நல்லா பத்திரமா இருங்க, கொரோனாவே காணும். சரி, நல்லா பத்திரமா இருங்க, இருந்தாலும் பரவாயில்ல. வண்டியில் போகும்போது சேஃபாக போங்க, மற்றபடி எல்லாம் சேஃபாக இருங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ, லவ் யூ ஸோ மச், பாய்.